ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தீப்தி. வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏன் ஆடி தள்ளுபடி கொடுக்குறாங்க கடைகளில்? அப்படியே கடைகளில் ஆடி தள்ளுபடி 5% ஆரம்பித்து 90% வரைக்கும் கொடுக்குறாங்களே, இதனால் கடைக்காரர்களுக்கு லாபம் இருக்குமா? இந்த மாதிரி ஆடியில் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுனால பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, இந்த மாதிரி ஆடி தள்ளுபடி எப்படி தோன்றியது அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஆடி தள்ளுபடிங்கிற ஒரு விஷயம் எப்படி தோன்றுனுச்சு அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். நம்ம தமிழ் மாதங்களான சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 3 மாதத்துலேயுமே நிறைய கல்யாணங்கள் நடக்கும், நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால இந்த 3 மாதத்துலேயுமே மக்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கடைக்காரர்களுக்கு நிறைய லாபம் இருக்கும். ஆனால் இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனேயே எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுமே செய்ய மாட்டாங்க. நான்வெஜ் கடைகளில் பார்த்தா சுத்தமாக கூட்டம் இருக்காது, எந்த துணிக்கடை நகை கடைகள்லையுமே கூட்டமே இருக்காது. அதுக்கு காரணம் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்கிறதுனால. அது மட்டும் கிடையாது, இந்த மாதத்தை பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது போர்க்கள மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்ததுனால ஒரு 18 நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்ய மாட்டாங்க. அதனால இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்யாததுனால இந்த ஆடி மாதத்தில் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே பணமே கிடைக்காம இருந்தது. ஸோ வியாபாரிகள் முதல் 3 மாதம் நல்ல லாபம் பார்த்துட்டு இந்த மாதத்தில் எல்லா கடைகள்லையுமே லாபம் வராமல் கடைகள் காத்து வாங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. நமக்கு ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறது சில வருஷங்களாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு, டிவி, செல்ஃபோன்ஸ், அப்புறம் இன்டர்நெட் மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்ததுக்கு பிறகுதான் விளம்பரங்கள் மூலமாக அதிக அளவில் மக்களுக்கு 5%-90% வரைக்கும் ஆஃபர் கொடுத்து, அதே போல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் 100% கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்து அதிக அளவில் ஷாப் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் டெக்னாலஜி வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மக்களுடைய மனநிலை என்னவா இருந்ததுன்னா, ஆடி மாதத்தில் எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் முன்னாடி காலத்திலலாம் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் லேட்டாக தான் கடைகளை திறப்பாங்க, அதே போல் ஈவினிங் டைமில் சீக்கிரமாக கடைகளை மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க்னு சொல்லப்படுற எல்லா வேலைகளையுமே இந்த மாதத்தில் தான் செய்வாங்க. நிறைய வெளியிடங்களுக்கு சுற்றுலா போகிறது, அதிக அளவில் பணக்கணக்குகளை சரி செய்கிறது, அந்த மாதிரி வேலைகளை இந்த மாதத்தில் பார்ப்பாங்க. ஆனால் பின்னாடி வந்த வியாபாரிகள் இந்த ஆடி மாதத்துலேயும் அதிக அளவு பொருட்களை விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வியாபாரம் எல்லா நேரங்களையும் நல்லா நடந்தாலும் மக்கள் எடுத்தது போக சில துணிகள் கடைகள்ல அப்படியே தேங்கி நின்னுடும். சோ அந்த துணிகளையும் விற்க வைக்கணும் அப்படினா அதுக்கு இந்த ஆஃபர் அப்படிங்கற ஒரு விஷயம் தேவைப்பட்டது. அதாவது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு இனிமே வர எல்லாத்துலயுமே தீபாவளி, பொங்கல், நியூ இயர்னு ஆரம்பிச்சு ஃபுல்லா ஃபெஸ்டிவல் சீசன் தான் வந்துட்டு இருக்கும். சோ அப்ப வந்து புதுசா ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. அதுக்கு கடைகள்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்களையும் பழைய துணிகளையும் இல்லை எதுவா இருந்தாலும் அதை விற்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு பிறகுதான் ஆடி தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட் படி பார்த்தா இந்த ஆடி மாதத்தில் விற்பனை ஆகாமல் தேங்கி கிடக்கக்கூடிய எல்லா துணி வகைகளையும் இல்லை வேற பொருட்களாக இருந்தாலும் ஆஃபர் மூலமாக 1+1 ஆஃபர், இல்லை 90% ஆஃபர், இல்லைன்னா 1 எடுத்தா 2 ஃப்ரீ, இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம், ஆனால் ஆஃபர் கொடுத்து மக்களை கடைகளுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது வியாபாரிகளுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஆஃபரில் கொடுக்கும்போது அந்த பொருளோட விலை 50 ரூபாயாக குறைக்குது. ஸோ மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சாதாரணமாக மற்ற டைமில் நான் வாங்குகிற ஒரு பொருளோட விலை இந்த சமயத்தில் எனக்கு கம்மியாக கிடைக்கும்போது கண்டிப்பாக அது எனக்கு லாபம் அப்படின்னு நினச்சி வாங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் நிறைய துணி வகைகளை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்காக இந்த ஆஃபர்ஸையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய தீபாவளி, பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க. அதாவது தீபாவளியில் ஒரு சீசனில் பார்த்தா காக்ரா சோலி ஃபேமஸாக இருந்தது, இன்னொரு சீசனில் பார்த்தா அனார்கலி சுடி ஃபேமஸாக இருந்தது, இன்னொரு சீசனில் மதுபாலா, அப்புறம் பட்டியாலா, இப்போ லெகின், அதே போல் ஜிமிக்கி கமல் திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயமும் இங்கே ட்ரெண்டிங் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டிங் கொண்டு வரும்போது இது மக்களுக்கு பிடிக்குமா, பெண்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆடி மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி
மாதிரி சில துணி வகைகளையோ இல்லை ட்ரெண்டிங்னு சொல்லப்படுற ஜிமிக்கி கமலையோ இல்லை வேற எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஃபெஸ்டிவ் சீசனில் லான்ச் பண்ண போகிற ப்ராடக்டை முன்னாடியே ஒரு சாம்பிள் மாதிரி ரிலீஸ்க்கு கொண்டு வருவாங்க. அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டை சேல்ஸுக்கு கொண்டு வரும்போது அதை பெண்கள் வாங்குறாங்க, நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே பொருளை தீபாவளி சமயம் ஃபெஸ்டிவல் சமயத்தில் இன்னும் நிறைய காஸ்ட்லியாக வச்சு நல்ல குவாலிட்டியாக நிறைய காஸ்ட்லியாக அந்த பொருளை விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மூலமாக என்னவாகும்னா பெண்களுடைய மனநிலை என்ன, இந்த ப்ராடக்டை பெண்கள் விரும்புகிறாங்களா, இந்த ப்ராடக்டை பெண்கள் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வியாபாரிகளால் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி ஒருவேளை இது பெண்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க அடுத்த தீபாவளி சீசனில். அப்படி பிடிக்கல அப்படின்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து பெண்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த ஆடி மாதத்தை ஆடி தள்ளுபடியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா இந்த ட்ரெண்டிங் விஷயத்தை கவனித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதில் சின்ன சின்ன ஆல்டர்னேட் பண்ணி அதை மறுபடியும் சேல்ஸு கொண்டு வருவாங்க. நம்ம ஜிமிக்கி கமல் போடாமலாம் இல்லைல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை போட்டிருக்கோம், ஆனால் அதில் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் பண்ணுவாங்க, நிறைய கலர்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ இருக்க ஜிமிக்கி கமல் எப்படி ஃபேமஸாக இருக்குன்னா எல்லா கலரும் ஒன்றா சேர்த்த மாதிரி ஒரு ஜிமிக்கி கமல் ஃபேமஸாக இருக்குது. ஸோ இல்லைனா ஒரே மாதிரி ஈவனான கலர், அதே மாதிரி சுடிதாஸ்லையும் நம்ம முன்னாடி லெகின்லாம் நம்ம போட்டிருக்கோம், பட் அதை வந்து அந்த இருந்த காலகட்டத்தில் ஏற்றுக்க முடியல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி. பட் இன்றைக்கி இருக்க பெண்களுக்கு அது தேவையாக இருக்குது, அதனால் நம்ம போடுறோம், அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி லெகின் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சமயத்துலையும் சீசன் மாறிக்கிட்டே இருக்கும்போது பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நம்ம போட்டுட்டு இருந்த விஷயத்தையே திரும்பவும் ரீலான்ச் பண்ணுவாங்க. படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல HD-ல, அந்த மாதிரி இதை ரீலான்ச் பண்ணுவாங்க. இதனால் என்னவாகும் அப்படின்னா பெண்களுடைய மனநிலையை வியாபாரிகளால் தெரிஞ்சிக்க முடியும், சேல்ஸும் அதிகரிக்கும். ஸோ இதுக்காக கொடுக்கப்படுறது தான் ஆடித்தள்ளுபடி. ஆனால் ஆடித்தள்ளுபடி கொடுக்கும்போது சாதகங்கள் இருக்கா பாதகங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஆடித்தள்ளுபடியினால் என்ன சாதகம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்குது, விற்காத பொருட்களை வந்து விற்க முடியுது, அதே போல் வாங்குற நமக்குமே நுகர்வோருக்குமே லாபம் இருக்குதான். மற்ற நேரங்களில் கிடைக்கிற ஒரு பொருளோட விலை அதிகமாக இருந்ததுதான், இந்த சமயத்தில் அந்த பொருளோட விலை கம்மியாக இருக்கும், அதனால கண்டிப்பாக லாபம் தான். ஆனால் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ், என்ன பாதகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஆடித்தள்ளுபடி கொடுக்கும்போது பழைய பொருட்கள், விற்காத பொருட்கள் இல்லை டேமேஜ் ப்ராடக்ட், இதை எல்லாத்தையுமே நுகர்வோர் கைகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பொருள் 5 ரூபாய் இருந்தாலும் சரி 50 ரூபாயாக இருந்தாலும் சரி குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸும் எப்பவுமே நம்மளால் செஞ்சுக்கவே முடியாது, செஞ்சுக்கவும் கூடாது. அதனால் நீங்கள் ஆடித்தள்ளுபடியில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட விலை குறைவாக இருக்கான்னு பார்க்கறத விட குவாலிட்டியா இருக்கா அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, காசுக்கேத்த பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நம்ம எந்த பொருளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறோமோ அந்த பொருளுக்கு ஏத்த வேல்யூ உள்ள பொருள் தான் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க கம்மியா ஒரு பொருள் விற்குதான்னு பாக்குறத விட நான் வாங்குற பொருளுக்கு எவ்வளவு குவாலிட்டி இருக்கும், எவ்வளவு நாள் இந்த பொருள் உழைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண சமயத்தில் 500 ரூபாய்க்கு நம்ம வாங்குற ஒரு பொருள் ஆடித்தள்ளுபடியில் 250 ரூபாய்க்கு கிடைச்சா லாபம் தான். ஆனால் அந்த 250 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது அதோட குவாலிட்டி அந்தளவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய குவஸ்டின் மார்க் வரும். அதனால நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கி அந்த பொருள் 2 வருஷம் உழைக்கிறத விட 250 ரூபாய்க்கு வாங்கி அந்த பொருள் 6 மாதம் வந்தது அப்படின்னா அதனால கண்டிப்பாக நஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும். ஸோ ஆடித்தள்ளுபடியில் பொருட்கள் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் அதில் குவாலிட்டி எந்தளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இது துணிக்கு நகைகளுக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் சில நேரங்களில் கூல்ட்ரிங்க் மாதிரியோ இல்லை உணவுப் பொருட்களுக்கோ கூட ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர்ஸ் புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஹோட்டலை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக ஆஃபர் கொடுப்பாங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் இந்த கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை பிரியாணிகள் வாங்கும்போது கூட இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி அப்படிலாம் நிறைய இருக்குது, பட் இந்த மாதிரி வாங்கும்போது கண்டிப்பாக அதோட எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது அந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு ஒரு 6 மாதம் எக்ஸ்பிரி டேட் இருக்குன்னா அந்த 6 மாதம் முடியறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் இருக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸையும் விற்கிறதுக்காக ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து ஆஃபர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 1+1 எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம வீட்டில் வச்சா அதை 1 மாதம் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால நம்ம உடலுக்கு பிரச்சனை வரும். ஸோ உணவுப் பொருட்களுக்கு ஆஃபர் கொடுக்கும்போது அந்த ஆஃபர் ஏன் கொடுக்குறாங்க, அந்த ஆஃபரில் எக்ஸ்பிரி டேட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு
அப்படிங்கிற விஷயங்களை செக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.